இந்தியாவில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக ஆப்பிள் நிறுவனம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக தற்பொழுது எச்சரிக்கையாக செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஐபோன் பயன்படுத்தக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் பத்திரிகையாளர்களுடைய செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக ஆப்பிள் நிறுவனம் தற்பொழுது இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. எம்பிக்கள் சசி தரூர், மகுவா மொய்த்ரா, ராகவ் சத்தா, பிரியங்கா சதுர்வேதி ஆகியோருக்கு எச்சரிக்கை அனுப்பியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரின் செல்போன்களும் ஒட்டு கேட்கப்படுவதாக தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவில் எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக ஆப்பிள் நிறுவனம் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐபோன் பயன்படுத்தக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு ஆப்பிள் நிறுவனம் அனுப்பியுள்ள செய்தியால் தற்பொழுது பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக 4 எம்பிக்கள் உட்பட 10 தலைவர்களுக்கு ஆப்பிள் நிறுவனம் இந்த செய்தியை அனுப்பியிருக்கிறது. எம்பிக்கள் சசி தரூர், மகுவா மொய்த்ரா, ராகவ் சத்தா, பிரியங்கா சதுர்வேதி ஆகியோருக்கு இந்த எச்சரிக்கை செய்தி ஆப்பிள் நிறுவனத்திடமிருந்து போயிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோருக்கும் இந்த எச்சரிக்கை செய்தியை ஆப்பிள் நிறுவனம் தற்பொழுது அனுப்பியிருக்கிறது. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளருடைய செல்போன் ஒட்டு கேட்கப்படுவதாகவும் ஆப்பிள் நிறுவனம் அந்த எச்சரிக்கை செய்தியை அனுப்பியிருக்கின்றது. அரசின் ஏற்பாட்டில் செல்போன் ஒட்டு கேட்கப்படுவதாக சம்பந்தப்பட்ட எம்பிக்களுக்கு ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர்கள் பத்திரிகையாளர்களின் செல்போன் பெகாசஸ் மென்பொருள் மூலம் ஒட்டு கேட்கப்படுவதாக 2019 ஏற்கனவே ஒரு சர்ச்சை எழுந்தது. இந்தியாவில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக தற்பொழுது ஆப்பிள் நிறுவனம் எச்சரிக்கை செய்தியை அனுப்பியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.